அம்மா ஃப்ரெண்டோட வெளில போயிட்டாம்மா. ஃப்ரெண்டோட வெளில போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் நம்ம கிட்ட 18 வயசு ஆகல, நம்ம கிட்ட லைசன்ஸும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? டிராஃபிக் போலீஸ் நம்ம கிட்ட என்ன பண்ணுறது? ஐடியா நம்ம கிட்ட தெரிஞ்சிருக்க முடியாது. அவர்கிட்ட அண்ணா என்கிட்ட விடுங்க சொல்கிறேன் இல்லையா சார். இப்போ 18 வயசு ஆகலன்னு என்கிட்ட லைசன்ஸும் இல்லை. இப்போ வந்து எனக்கு டிராஃபிக் போலீஸ் வந்து நானும் ஃப்ரெண்டையும் பைக்கில் போகணும்னு பிடிச்சாங்கன்னா எங்களை என்ன பண்ணுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா சார். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி அண்டர் ஜூபிலியன்ஸ் ஆஃபன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 18 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து டூ வீலரோ காரோ ஓட்டினாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா, அந்த வண்டியோ அந்த காரோட ஓனருக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் சேர்த்து இருக்கும், அதோட சேர்த்து 25,000 ருபீஸ் பேமெண்ட் இருக்கும். அந்த வண்டியோட ஓனர் யாராவது இருக்கலாம், உங்களோட அம்மா அப்பாவோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உன்னோட அண்ணனோ தம்பியோ யாராவது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பார்த்தோன்னா, 25 வயசு வரைக்கும் உன்னால் வந்து வண்டியோ காரோ ஓட்ட முடியாது. ஏன்னா வந்து 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து பர்மிட் தர மாட்டாங்க. 25 வயசுக்கு வந்து நீ லைசன்ஸும் எல்லாரும் அப்ளை பண்ணி நீ வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் வச்சு தான் நீ வந்து வண்டி ஓட்ட முடியும். நீ இன்னைக்கு வண்டி ஓட்டினா 25 வயசு வரைக்கும் உன்னால வண்டி ஓட்ட முடியாத நிலைமைக்கு போயிடும். இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கண்ணே, இல்லைனா வண்டி ஓட்டவே டிராஃபிக் போலீஸ் மாட்டி அப்படி 7 பிரச்சனை வண்டி ஓட்ட முடியாமல் போயிருக்கும். இதை என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் ஃபேமிலி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன்.